ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரும் திங்கக்கிழமைக்கான பேங்க் நிஃப்டிக்கு மூமெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டேக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நேற்று பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 48,060 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. நேற்று ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான், 48,104. லோ பார்த்தீங்கன்னா 47,894. ஹை பார்த்தீங்கன்னா 48,557. கடைசியாக பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 48,493 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ 48,493 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 432 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து நேற்று அதாவது வெள்ளிக்கிழமைக்கான பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன், சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்தேன் ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா 48,115 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 48,300 ப்ளஸ் வரைக்கும், ஏன்னா 300 பிரேக் ஆனால் இன்னும் மேலே வரைக்கும் போகும்னு சொன்னால் நம்ம வீடியோவை கிளியராக கேட்டு பாருங்கள். ஸோ இதுதான் நான் கொடுத்துருந்தேன் ரெசிஸ்டன் 1 அண்ட் ரெசிஸ்டன் 2. அதே நேரத்தில் நான் சப்போர்ட்டும் நான் கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 47,913 லெவல் தான் நான் வந்து சப்போர்ட் 1 கொடுத்துருந்தேன். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் தேர்ஸ்டே போட்ட ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வீடியோவை எடுத்து பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, மார்க்கெட் நேற்று பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதே வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பன் கொடுத்து லோ பார்த்திங்கன்னா 47,894 வரைக்கும் கீழே இருந்துச்சு. எவ்வளவு லோ பார்த்திங்கன்னா 47,894 வரைக்கும் கீழே இறங்கிச்சு. நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் 1 என்ன கொடுத்துருந்தோம், 47,913 கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த லோ வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ், ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு பை போயிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஹை வந்து 48,557 வரைக்கும் போச்சு. ஸோ நீங்கள் இந்த 930 இல்லைங்க ஏறு இறங்குது, ஏன்னா சில பேர் நிஃப்டியை பார்ப்பாங்க, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தது. பட் அதே சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 2-2.5 மணி வரைக்கும் 48,300 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் முடியும் போது தான் பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் வந்தது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் இன்கேஸ் கீழே இறங்கி ஏறும்போது அந்த 930 சப்போர்ட் லெவலை இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் நம்ம ரெசிஸ்டண்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம், 48,115 சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது நீங்கள் பை பண்ணியிருந்தா கூட நம்ம ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் வந்து 48,300 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவலையும் பிரேக் ஆகி அதுக்கு மேலேயும் 200 பாயிண்ட் போயிருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் நேற்று நீங்கள் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தீங்கன்னா 100% வந்து ஒரு ப்ராஃபிட்டோ, ஏன்னா சப்போர்ட்டை பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டல் ஃபார்மேஷனே வரல. சப்போர்ட் அந்த மார்னிங் கேப்புக்கு மார்னிங் அந்த ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்து இறங்கும் போது நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பிரேக் ஆனால் தான், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா லோ வந்து பார்த்திங்கன்னா 47,894, நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 47,930, ஆல்மோஸ்ட் 36 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு அதே இடத்துல மேலே ஏறிச்சு. ஸோ நீங்கள் ரெண்டு பாயிண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்று ஏறங்கும் போது அந்த சப்போர்ட்டை வச்சு ஒரு பை எடுத்துருக்கலாம், அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 பிரேக் பண்ணும்போது பை பண்ணியிருந்தாலும் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடில் தான் நீங்கள் எண்டப் ஆகிருப்பீங்க. பட் நீங்கள் இந்த இடத்துல புட்டுக்கான வாய்ப்பே இல்லை, நீங்கள் புட்டு போயிருந்தீங்கன்னா லாஸ் தான் ஆகிருக்கும், ஏன்னா கீழே இறங்கி சப்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஆகுது, அடுத்தது ரெசிஸ்டன்ட்லேருந்து அடுத்த ரிவர்சல் எடுக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த இடத்துல புட்டுக்கான சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று முடிஞ்சது முடிஞ்சது, மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், நிஃப்டியை பார்க்கும்போது நிஃப்டி வந்து 1 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 432 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் 3ஆம் தேதியிலேருந்து இந்த கேண்டில் வந்து நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே போயிட்டு இருந்தேன் பேங்க் நிஃப்டி. ஸோ 3ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ர
அப்டன் மூமெண்ட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் வரும் திங்கட்கிழமைக்கான ரெசிஸ்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47,700 லெவல் வரைக்கும் போகும். அதாவது இந்த இடம் வரைக்கும் போகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டீஃபால்ட்டாக நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு 49,000 சான்சஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே மண்டே டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 8/4/24. ஸோ மண்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 48,700 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி 49,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் 1 அண்ட் ரெசிஸ்டன் 2. ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியும் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸோடு தான் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50+ பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸோடு தான் முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் அதே சினேரியோ வச்சு பார்க்கும் பட்சத்தில் மண்டே வந்து ஒரு கேப்பு ஓப்பனிங் கொடுத்தாலும் நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா இந்த 48,700 லெவலை வந்து மெயினாக பார்க்கணும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகலைன்னா நிஃப்டி கீழே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த 48,700 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் வந்து கிளியர் கட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த 48,260 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த கேண்டலோட இந்த இடம் இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக நம்மளோட ட்ரெண்ட் லைனும் இந்த லெவலும் மீட் ஆகிற இடம். அதாவது 48,260 லெவல் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு திருப்பி 48,000 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த இடம் வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் ஸோ இந்த இடம் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அனதர் 260 பாயிண்ட்ஸ் வந்து, அதாவது 48,000, ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது 48,000 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது மண்டே மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 48,260 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக பார்த்திங்கன்னா 48,000 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மண்டே வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 48,700 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 48,260 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலையும் மெயினாக வச்சுட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி பேங்க் நிஃப்டியில் பையோ செல்லோ பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா மண்டே வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நான் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.